பெற்றவர்களை நிச்சயமாக வாழ்த்துவது என்பது அரசாங்கத்தின் கடமை. வெற்றி பெற்றவர்கள், நீட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களும் சாதாரணமாகலாம் வெற்றி பெற்றிருக்க முடியாது. கடுமையான முயற்சிகள், கடுமையான செலவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவர்கள் அல்லல் பட்டு தான் வெற்றி பெற்றிருப்பார்கள். வெற்றி என்பது சாதாரணமாக கிடைத்த ஒன்றாக இருக்காது. எனவே அப்படி வெற்றி பெற்றவர்களை வாழ்த்துவது என்பது அரசாங்கத்தின் கடமை. அந்த வகையில் தான் இன்றைக்கு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற எல்லா மாணவர்களையும், வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களும் வாழ்த்தியிருக்கிறார்கள். பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு இது மாதிரி தனிப்பட்ட வகையில் சாதனை ஆற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே நம்முடைய முதலமைச்சர்கள் ஊக்கப்படுத்துகிற வகையில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சாதாரணமாக ஒரு சின்ன துறையில் கூட அவர்கள் ஏதாவது ஒரு சாதியத்தால் அவர்களை ஊக்கப்படுத்துவதும் உற்சாகப்படுத்துவதும் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு உதவியாக இருப்பதுமாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் நாங்களும் இந்த நீட் தேர்வில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருப்பவர்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களிடத்தில் அழைத்து சென்று வாழ்த்துக்களை பெறுவதற்கு உதவியாக இருப்போம். திங்கக்கிழமையிலிருந்து அந்த மனுக்கள் தர்றது, அந்த அறிவிப்பு வரும், அறிவிச்சுட்டு கொடுத்துருவோங்க. அது அப்படி தானே கொடுப்பாங்க. அப்புறம் நான் ஒன்று சொல்லும்போது அவங்க பதில் சொல்லிதான், அதில் ஒன்றும் இல்லை. அவங்க நம்ம சொல்கிறதுக்கு அவங்க பதில் சொல்லி தான் தீரணும். அதில் எது சரியானதுங்கிறது மக்கள் தானே முடிவெடுக்கணும். அதாவது நான் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார், ஜெயக்குமார் கைது பற்றி சொல்லியிருந்தார். ஜெயக்குமார் கைது பற்றின அந்த விஷயம் வந்து எதுக்காக அவர் கைதுங்கிறத நேற்றுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். அவர் அது இல்லைன்னா மறுத்துட்டு போட்டோம், இல்லைன்னா மறுத்தாக்கா மக்களுக்கு தெரியும் இல்லை எதுக்கு கைது பண்ணாங்கன்னு. நீங்கள் போட்ட செய்திகள்லாம் அப்போ வந்திருக்கும் இல்லை, எதுக்காக நீங்கள் கைது பண்ணீங்க. தனி மனித தாக்குதலுக்கு நான் பொதுவாக அதில் விரும்புறதில்லை. அவர் அதை பண்ணியிருந்தாருன்னா அது எனக்கு மகிழ்ச்சி தான். என்ன மக்குன்னு சொன்னார்னாங்க, நான் மக்காவே இருந்துட்டு போகிறேன். ஒன்றும் ஒரு பெரிய அதுக்காக ஒன்றும் நம்ம அவருக்கு ஒன்றும் பெரிய பதில் தரப்போறதில்லை. செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு தெரியாதவங்கெல்லாம் அரசியலில் இது மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு என்னம்மா இல்லைண்ணா, நல்லா இருக்குங்க. ஒன்றும் இல்லை. அதாவது இதுலேயும் கூட ஏதோ அந்த அங்கே நேற்றுக்கு நடக்க வேண்டிய அறுவை சிகிச்சைகள்லாம் நடக்காமையே போயிருச்சுன்ற மாதிரி ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. முந்தா நேற்றுக்கு அங்கே 23 அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றிருக்கிறது. நேற்றுக்கு 25 நடந்திருக்கு. இன்றைக்கி 27 பிளான் பண்ணிருக்கு. டெய்லி டே டு டே ஷெடியூல் பக்காவாக போயிருந்தார். இல்லை ஏதோ அறுவை சிகிச்சைகளே நடத்தாமல் அந்த ஒரு அட்மிஷனால் எல்லாமே தள்ளி போச்சு அப்படின்ற மாதிரி அன்பு கூர்ந்து நீங்கள் சரியான தகவலை பெற்று செய்திகளை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அரசு மருத்துவமனைகளின் நிர்வாகங்கள் குறைகள் இருந்தால், இதில் தவறுகள் இருந்தால் நீங்கள் எந்த நேரத்தில் சுட்டி காட்டினாலும் அது எத்தனை மணி இரவாக இருந்தாலும் சரி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மக்களோட இப்போ அந்த மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொள்ளுகிற அந்த எண்ணிக்கை என்பது பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அரசு மருத்துவமனைகளை மட்டுமே குறிவைத்து அந்த தாக்குதல் என்பது சரியாக இருக்குமா என்பதை ஒரு சில பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் அன்பு கூர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அவங்கவுங்களோட சொந்த விருப்பம் அதுங்க, சொந்த எல்லாருக்குமே சொந்த விருப்பங்க, ஒவ்வொருத்தரோட விருப்பம், தனி மனித விருப்பம். அந்த விருப்பத்தில் யாரும் தலையிட முடியாது. செந்தில் பாலாஜி அவர் கைதான உடனே அந்த அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அங்கே ஆஞ்சியோ பண்ணாங்க. பண்ணதில் 3 வெயினில் கிரிட்டிக்கல் பிளாக்ஸ் இருக்குது, 80-90% அளவுக்கு பிளாக் இருக்குது. உடனடியாக அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அறுவை சிகிச்சை பண்ணணும்னு அரசு மருத்துவர் சொன்ன உடனே அவங்க துணைவியார் என்ன பண்ணாங்கன்னா, செகண்ட் ஒப்பீனியன் வேணும்னு கேட்டாங்க. இமிடியேட்டாக அப்போலோ மருத்துவமனையிலிருந்து ஒரு மருத்துவரை, ஒரு உயர் சிறப்பு மருத்துவரை வர வச்சு செகண்ட் ஒப்பீனியனும் கேட்டுச்சு. கேட்டதில் அவரும் இந்த பிளாக் வந்து ஆபத்தானது, உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணுன்னாரு. அதுக்கப்புறம் இடி டிபார்ட்மெண்ட்டே இஎஸ்ஐ மருத்துவர்களை வரவழைத்து அவர்களும் ஆய்வு செய்தார்கள். அவர்களுமே இந்த கருத்தை உறுதி செய்து கடிதம் தந்திருக்கிறார்கள். இப்போ அவங்க துணைவியார் வந்து 2 ஆப்ஷன் சொன்னாங்க, அப்போலோ இல்லை காவேரியில் பண்ணிக்கிறேன்னு. நீங்கள் எதில் சொல்லுங்கள், நாங்களே சொல்லி விட்றோன்னு சொன்னோம், காவேரியில் உறுதியாக பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட அந்த தனி மனித விருப்பத்தை தான் நிறைவேற்றணுமே தவிர நாம் கம்பல் பண்ணி இங்கே தான் பண்ணணும்னு யாரையும் சொல்ல முடியாது. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. 36 அரசு மருத்துவக் கல்லூரியில் இன்னும் அரியலூர் மருத்துவக் கல்லூரி மட்டும்தான் என்எம்சி இன்ஸ்பெக்ஷன் வராமல் இருக்காங்க. ஓமந்தூராரை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் வருவாங்க. மற்ற எல்லா கல்லூரிகளுக்கும் வந்துட்டு இந்த அந்த இது ரெகுலராகவே அது நீடித்து கொடுக்கறது.
அந்த வகையில் ஒரு வருஷம் கொடுக்குறாங்க. அதில் ஒன்றும் இதில் அது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி கூட தொலைக்காட்சியில் ஏதோ கல்லூரிகளையே மூட போகிற மாதிரி ஒரு பதற்றத்தை ஏன் உருவாக்குறீங்கன்னு தெரில. அது குறிப்பாக புதிய தலைமுறை ஏன் இந்த வேலையை செஞ்சு நிற்கிறீங்கன்னு தெரியல. இல்லைங்க, அதில் என்ன உங்களுக்கு கவலை? இன்றைக்கி ஏதாவது பாதிப்பு இருக்கா? ஏதாவது இல்லை தப்பு தப்பாக இல்லை இல்லை தோழர் இல்லை தயவு செஞ்சு இல்லை 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 நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தப்பு தப்பாக செய்திகளை வெளியிடுறதை நிறுத்திங்க தயவு செஞ்சு. இல்லை ஏங்க, ஒரு வருஷம்னா என்ன இருக்குங்க? 365 நாள் கழித்து அப்புறம் பாருங்களாங்க. அவங்க ஒரு ஒரு வருஷம் கொடுக்குறதுங்கிறது அவங்க இல்லையே, அப்படி இல்லை. நடைமுறை வழக்கம் 5 வருஷன்றது கிடையாது. நடைமுறை வழக்கம்னு நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வந்தால் எப்படிங்க நடைமுறை? இல்லைங்க சொல்கிறது இல்லை இல்லை, உங்கள் காலேஜில் போய் கேளுங்க, உங்கள் நிறுவனத்தோட காலேஜில் போய் கேளுங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. புதிய தலைவர் நிர்வாகம் நடத்துகிற காலேஜில் போய் கேட்டு வந்து சொல்லுங்கள் வருஷத்து. இல்லைங்க, எல்லா காலேஜுக்கும் அப்படி தாங்க. என்எம்சி வந்து எல்லா காலேஜும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. அவங்க ஆய்வு நடத்தி வருஷத்துக்கு ஒரு தடவை புதுப்பிச்சுக்கிறதுக்கு அந்த ரினியூவல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தோன்னா அடுத்த வருஷம் மூடிடுவாங்கன்னு நீங்கள் கற்பனையாக ஒரு செய்தியை போட்டால் என்ன அர்த்தங்க? இன்றைக்கி அது மாதிரி செய்தி போடுறீங்களாங்க, தப்பு இல்லையா? அது ஒரு பதட்டத்தை ஏங்க தமிழ்நாட்டில் ஏற்படுத்தின்னு இருக்கிறீங்க. இது அரசியல் தயவு செஞ்சு மருத்துவத்துறையில் பண்ணாதீங்க, வேறு எதுலன்னா பண்ணுங்கள். இதில் மருத்துவத்துறையில் அரசியல் பண்ண தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா மாணவர்கள் இன்றைக்கி நீட் தேர்வு பாதிப்பு இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் அல்லல் பட்டு நிற்கிறாங்க. இதில் போய் இதில் பண்ணுறதால என்ன? இது தனியாருக்கு நீங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துறதுக்காக பண்ணுறது தான். தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் அனுகூலத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் பண்ணுற முயற்சிகள் தயவு செஞ்சு இதிலிருந்து கொஞ்சம் குறைச்சிங்க. அடுத்தது இது இப்போ 6 மெடிக்கல் காலேஜ் கேட்டிருக்கிறோங்க. தென்காசி, மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், இதெல்லாம் வந்து ராணிப்பேட்டை, இதுக்கெல்லாம் வந்து ஒரு 6 மெடிக்கல் காலேஜ் நானும் பழைய செக்ரட்டரியும் போய் இது வரைக்கும் ஒரு 8 தடவை கேட்டிருக்கிறோம். இந்த தடவை ஒரு 100-140 காலேஜ் ஆல் ஓவர் இந்தியாவில் எடுத்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சொல்லும்போது அமைச்சருக்கால எங்களுக்கு இந்த 6 காலேஜுக்கு வேணும்னு கேட்டிருக்கிறோம், கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதாவது நீட் தேர்வு வேணாங்கிறதுல உறுதியாக இருக்கிறோங்க. நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதில் மிக உறுதியாக இருக்கிறோம். நேற்றைக்கு கூட ஒன்றிய அரசின் கல்வித்துறை அமைச்சர் நேற்றைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இது வந்து தமிழ்நாட்டில் நீட் தேர்வு அரசியல் செய்யப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே பல முறை பத்திரிகையாளர்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறேன். அதே தர்மேந்திர பிரதான் யாதவ் அவர்களை நான் நேரடியாக சந்தித்து இந்த நீட் தேர்வு சம்பந்தமாக பேசி கொண்டிருந்தபோது ஆஃப் த ரெக்கார்டாகவே என்னுடன் வந்த அலுவலர்களுக்கு தெரியும், அன்றைய செயலாளர் மற்றும் பல அலுவலர்கள் என்னோடு வந்திருந்தார்கள், டெல்லியில் இருக்கிற நம்முடைய சிறப்பு அலுவலர் போன்றவர்கள்லாம் வந்திருந்தார்கள். எங்கள் எதிரிலேயே அவர் வெளிப்படையாகவே சொன்னார், உங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒடிசாவில் எதிர்ப்பு, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல நீட்டுக்கு எதிரான எதிர்ப்பு, ஒடிசா மாநிலத்திலும் 100% இருக்கிறது. மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். எங்களுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. உச்சநீதிமன்றம் தீர்ப்புகள் போன்ற விஷயங்களினால் நாங்களும் வெறுமனே காத்திருக்கிறோம் என்று தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவர் இங்கே வந்து பேசியிருக்கிறார். அது அரசியல் அது விட்டாலும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த நீட்டிலிருந்து விலக்கு பெறுவதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் கூட உங்களுக்கு இதுவரை சொல்லாத செய்தி, ஏற்கனவே நாம் இங்கே ஆளுநரிடத்திலிருந்து அந்த சட்ட மசோதா அனுப்பி குடியரசுத் தலைவர் அவர்கள் உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி, உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக ஆயுஷ், உயர்கல்வித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகிய துறைகளின் வரியாக ஒரு சில விளக்கங்களை கேட்டு தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருந்தார்கள். இந்த துறைகளின் விளக்கங்களை நம்முடைய சட்டத்துறையோடு கலந்து பேசி மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஆயுஷ், அதேபோல் உயர்கல்வித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை பல்வேறு விளக்கங்களை அனுப்பியிருந்தோம். அந்த வகையில் கடந்த வாரம் ஒரு உள்துறை உயர்கல்வித்துறையிலிருந்து சில விளக்கங்கள் கேட்டு மீண்டும் ஒரு பதிலை அனுப்பியிருந்தார்கள். அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலை பெற்று இந்த 2-3 நாட்களில் அல்லது 1 வார காலத்திற்குள் இப்பொழுது அந்த பதில் அனுப்பப்படவிருக்கிறது. இப்போ 1 வாரத்திற்கு முன்னால் வந்திருக்கிறது. எனவே இப்போ ஒரு சின்ன அளவிலான ஒரு மகிழ்ச்சி, ஒரு நம்பிக்கை என்னவென்றால், நீட் தேர்விலிருந்து விலக்கு கிடைக்க பெறுவதற்கு இந்த இதெல்லாம் ஒரு சின்ன அறிகுறிகளாக இருக்கிறது. இதற்கு முன்னால் குடியரசுத் தலைவருக்கு கடந்த கால ஆட்சியில் இதே சட்ட மசோதாவை அனுப்பிய போது அவர் உடனடியாக உள்துறை அமைச்சகமும் குடியரசுத்துறை அலுவலகமும் ரெண்டுமே நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க முடியாது என்கின்ற விஷயத்தை பட்டவர்தனமாக அறிவித்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்திற்கு சென்று உள்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஆயுஷ் அமைச்சகத்திற்கும் உயர்கல்வி அமைச்சகத்திற்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் தொடர்ச்சியாக பல விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருப்பதும் நாம் விளக்கங்களை அனுப்பி கொண்டிருப்பதுமாக
இது ஒரு லைவ் சப்ஜெக்டாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு இது முற்று பெறாத நிலையில் ஏதோ கிடைக்கவில்லை என்று அவர்களும் எடுத்து வைத்து விடவில்லை. முற்று பெறாத நிலையில் விளக்கங்கள் கோரப்படுவதும் நாமும் விளக்கங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருப்பதுமான அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் என்றே எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.